அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சௌரியலே, இன்ஷா அல்லாஹ் 21வது இரவாக இருக்கிற காரணத்தினால் ரமலானுடைய 21வது இரவில் இருந்து கடைசி 10 நாட்களிலையும் நம்ம லைலத்துல் கத்ரி இரவை தேடுவதற்காக அது சம்பந்தமாக நம்ம தயாராக இருக்கிறோம். இரவுல இரவு தொழுகை தொழுவது, அதே மாதிரி பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, திக்ரு செய்வது, குரான் ஓதுவது என்று அந்த வணக்க வழிபாடுகளில் ஆர்வமுடையவர்களாக நம்ம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரி என்ற இரவை அடைவதற்காக கடைசி 10 நாட்களில், ரமலானில் கடைசி 10 நாட்களில் இத்திகாஃப் என்ற ஒரு வணக்கத்தையும் செய்துள்ளார்கள். இத்திகாஃப் என்றால் என்ன? பள்ளிவாசலில் வந்து 10 நாட்கள் தங்கி இருக்கிறது. 20வது நாள் காலையில் சுபுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுது விட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. அந்த லாஸ்ட் 10 நாள் முடிஞ்சு பிறையெல்லாம் தெரிஞ்சிரும்ல, நாளைக்கு செவ்வாழ்ந்து தெரிந்த பிறகு அதோட இத்திகாஃப்லேருந்து விடுபட்ட வேண்டியதுதான். அப்போ அந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நெஞ்சிருக்கிறாங்க. பள்ளிவாசலில் இத்திகாஃப் என்ற இத்திகாஃப்னா தனிமையில் இருக்கிறது, நோயாளியை சந்திக்க போகக்கூடாது, ஜனாசாவில் பங்கேற்கக்கூடாது, மனைவியோட ஒருத்தர் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, அவசிய தேவை தவிர பள்ளிவாசலை விட்டு வெளியே வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுங்குகளை கடைபிடித்து பள்ளிவாசலில் இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. இப்போ இத்திகாஃப் என்ற வணக்கத்தையும் யாருக்கெல்லாம் இயலுமோ, வேலைக்கு போகாமல், வியாபாரத்துக்கு போகாமல், இறைவனுக்காக வேண்டி தனித்து இருப்பது என்பது இந்த ரமலானில் மட்டும்தான் நமக்கு ஒரு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்குது. இது கட்டாயமாக செய்ய வேண்டிய வணக்கம் இல்லாவிட்டாலும் நம்ம உலக இன்பங்களில் மூழ்கி கிடக்கிறோம். மறுமையை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்திலிருந்து அடிக்கடி போய்கொண்டே இருக்கிறது. நம்ம முழுக்க முழுக்க இறைவனுக்காக ஒரு 10 நாளை ஒதுக்குவோம், அந்த 10 நாளில் இறை வணக்கத்திலே முழுக்க முழுக்க ஈடுபடுவோம். பித்ராக்கள்லேருந்து, புறம் பேசுவதிலிருந்து, பொய் பேசுவதிலிருந்து, கெட்ட விஷயங்களை பார்ப்பதிலிருந்து, கேட்பதில் இருந்து, பரப்புவதில் இருந்து, எல்லா கெட்ட குணங்கள்லேருந்து நம்ம விடுபடுவதற்கு இந்த இத்திகாஃப் என்ற ஒரு வணக்கத்தை நம்ம இயன்றவர்கள் இந்த வணக்கத்தை நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றும் பொழுது அவங்க இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கணும், இதெல்லாம் முடியுமான்னு என்ன செய்யணும் அவங்க பார்த்துக்கிறணும். இத்திகாஃப் என்ற வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாளில் இருந்ததுனால ரமலானில் என்ன செய்யணும், இந்த இத்திகாஃபை நம்ம வந்து இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்ற சுன்னத்து. இதில் வந்து ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் கூட அல்லாஹ்வுடைய தூர காலத்தில் இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. யார் இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய மனைவிமார்கள் இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் இத்திகாஃப் இருக்கும்போது அவங்க இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை தவிர மற்ற யார் இத்திகாஃப் இருந்த மாதிரி நம்ம பார்க்க முடியலை. அதே நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது அவங்க இத்திகாஃப் இருந்ததை வைத்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னு கேட்டால், ஒரு பெண் இத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் அவங்களுடைய கணவரோ, அல்லது அவங்களுடைய உடன்பிறந்த அண்ணன் தம்பிகளோ, அல்லது அவங்களுடைய தகப்பனாரோ, அல்ல தாய் மாமனோ, மகரமான உறவு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இத்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் பள்ளியில் இவங்க இத்திகாஃப் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆண் மட்டும் இத்திகாஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு பெண்ணு மட்டும் இத்திகாஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆண்களோட தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறனால இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இத்திகாஃப் இருக்கும்போது அவங்களுடைய மனைவிமார்கள் இத்திகாஃப் இருந்தாங்களோ, அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொரு பெண் இத்திகாஃப் இருக்க விரும்பக்கூடியவர்கள் வந்து அவங்க மகரமான ஆண் துணை இருப்பார்களே, ஆனால் அவங்களோட என்ன செய்யலாம், அவங்க வந்து இத்திகாஃப் இருக்கலாம். இத்திகாஃப் இருப்பது என்பது பள்ளிவாசலில் தான் இருக்கணுமே தவிர, சில பேர் வீட்டில் இத்திகாஃப் இருக்கிறாங்க. வீட்டில் இத்திகாஃப் இருக்கிற பிதத், அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையிலையும் குர்ஆன்லையும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் பள்ளிவாசலில் இத்திகாஃப் இருக்கிறப்ப தான் வந்திருக்கு. அதனால் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, இந்த வணக்கத்தை ஒருத்தர் நிறைவேற்றக்கூடாது, அது இத்திகாஃபாக ஆகாது. அதே மாதிரி வந்து இந்த இத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒழுங்குகளையும் அவங்க என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். இத்திகாஃப் என்பது ரமலான் மாதத்தில் மட்டுமே செய்ய வேண்டிய வணக்கம் இல்லை, நம்ம விரும்பினால் மற்ற மாதங்களில் கூட என்ன செய்யலாம், இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றலாம். அல்லாஹ்வுடைய தூர் ஷவ்வாலில் இத்திகாஃப் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் லீலாக வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மஸ்ஜிதுல் ஹரமில் வந்து இத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சி பண்ணேன், அதை நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ரமலானில் 10 நாள் இத்திகாஃப் இருக்கிற நமக்கு சுன்னத்து. ரமலான் அல்லாத மாதத்தில் நம்ம இத்திகாஃப் இருப்போமே, ஆனால் ஒரு நாள் கூட இத்திகாஃப் இருக்கலாம், ரெண்டு நாள் கூட ஒருத்தர் விரும்பினால் இத்திகாஃப் இருக்கலாம், ஒருத்தர் வந்து விரும்புவாரே, ஆனால் அப்படி என்ன செய்யலாம், இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றலாம். அப்போ இந்த ஒழுங்குகள் என்ன செய்யணும், இத்திகாஃப் நேரத்தில் கடைபிடிக்கணும். இத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் அது அந்த நேரங்களில் உள்ள ஒழுங்குகளை கடைபிடிக்கிறது தான் முக்கியம்.
அது ஏதோ ஒரு பேருக்கு பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிறனு வைத்துக் கொண்டு பள்ளிவாசல உட்காந்துட்டு போன்ல படம் பார்க்கறது, அங்க உட்காந்து கொண்டு அடுத்த முனை பட்டு புறம் பேசுறது, ஃபித்னா செய்வது, இந்த வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இத்திகாப்ல செய்யக்கூடாது, இந்த ஒழுங்குகளை கடைபிடித்து என்றவர்கள் இத்திகாப் என்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவர்.